அவரோட ஆஃபீஸில் ஒரு ஷூட்டை டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ யாஸ் கமான் ஃப்ரைடே எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்ககிட்ட சொல்லக்கூடாது, நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரைடே. நம்ம அயன் பண்ணிட்டு கமான் அது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு ப்ரூஃப் வேணும் ஸ்ட்ரீட் மோடுக்கு, சுப்ரியர் டு த லாஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம அயன் மேன் சொல்கிறாரு. நம்ம ஃப்ரைடே இருந்துட்டு நீ தான் நான் தான் நீ, என்ன பிடிக்கலன்னா ஒன்றையும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரைடே சொல்கிறாங்க. அண்ட் பின்னாடி இருந்து டோனி அப்படின்னு சொல்லி ஒரு லேடி கூப்பிட்றாங்க. என்னாச்சு மிஸ் வாட்ஸன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம இட்ஸ் ரோடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க வந்திருக்கானா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவன் இறந்துட்டான் அப்படின்றாங்க. எஸ் நம்ம வார் மிஷின் உயிருக்காக போராடிட்டு இருந்தார்ல, ஸோ அந்த டைமில் என்ன இது அவர் இறந்துட்டார் அப்படின்றாங்க. நம்ம அயன்மனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. ஏஜென்ட் ஹில் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ கொஞ்சம் நேரம் அமை பொறுமையாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஏஜென்ட் ஹில் சொல்கிறாங்க. வேர் இஸ் ஹீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ உள்ளே போய் பார்த்தா வார் மிஷின் உடம்பு ஃபுல்லாக ரத்தம், உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுது, கவுண்டர் பேலன்ஸ் இல்லாமல் நீ எப்படி இந்த வார் மிஷின் இந்த ஷூட்டில் அது இல்லாமல் நீ எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேப்டன் மார்வல் புட்ட டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹில் சொல்கிறாங்க. யார் கேட்டால் இதை பண்ணா அப்படின்னு சொல்லி கேரோல் அப்படின்னு சொல்லி கத்துறாரு நம்ம அயன் மேன். கேரோல் டிரைவர்ஸ் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவள் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு பின்னாடி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா கேப்டன் மார்வல் நிற்கிறாங்க. நீ யார் கேட்டால் அவனை மிஷனுக்கு கூப்பிட்டு போன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் உள்ளே போய் பார்த்தா நம்ம ஷீ ஹெல்க் ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு கண்டிஷனில் இருக்காங்க. கேப்டன் மார்வல் உடம்பெல்லாம் ரொம்ப காயம், ஸோ அது ஷீ ஹெல்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவள் உயிரோடு இருக்கா, ஆனால் அவள் எப்போ எந்திரிப்பான்னு தெரியல, எப்போ அவள் நடப்பான்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம அயன்மேன் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நம்ம கேப்டன் மார்வல் சொல்கிறாங்க, தேனோஸ் திரும்ப வந்தான், அவன் அட்டாக் பண்ணானா அப்படின்னு சொல்லி நம்ம அயன்மேன் கேட்க, அவன் கேப்டன் மார்வல் எஸ் அவன் திரும்ப வந்தான், அவன் அட்டாக் பண்ணான் கரெக்டாக சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க. அவன் வந்து எல்லாரையும் போட்டு அடித்தான், நீங்கள்லாம் இங்கே இருக்கக்கூடாது, என்னோடய காஸ்மிக் கியூபை தாங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டான். அந்த ஒரு இன்சிடெண்ட்டில் நம்ம வார் மிஷினை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி இவர் கேட்க, அவன் அந்த காஸ்மிக் கியூப் எர்த், அதனால தான் அவன் இன்னும் இங்கே தான் இருக்குன்னு நினச்சி நம்மக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உனக்கு இது நடக்க போகுதுன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி அவர் கேட்குற அயன்மேன் கேட்குறாரு. அண்ட் நம்ம தேனோஸ் அடித்த அந்த சம்பவம் எல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. கேரோல் அப்படின்னு சொல்லி நம்ம அயன்மேன் பேசுகிறாரு. நான் எவ்வளவோ கற்றுனேன், ஆனால் என்னால் அவனை காப்பாற்ற முடியல, அந்த இன்யூமெண்ட் இருக்கான்ல உலைசஸ் அவன் தான் சொன்னான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவன் தான் எங்ககிட்ட ஒரு விஷன் இருக்குது, இந்த மாதிரி ஒருத்தன் வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டை கொண்டுட்ட அப்படின்னு சொல்லி நம்ம அயன்மேன் சண்டை போடுறது. நீ ஒரு நல்ல மனுஷன், அவனை உன் கையாலேயே நீ கொண்டுட்ட அப்படின்னு சொல்லி நம்ம அயன்மேன் சண்டை போடுறது. பிளாக் பேண்டர் பின்னாடி டோனி அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீ ஒரு கொலகாரி அப்படின்னு சொல்லி நம்ம அயன்மேன் கேப்டன் மார்வல் திட்டுறாரு. அவன் ஒரு சோல்ஜர், அவன் வந்து களத்தில் இறங்கி சண்டை போட்டு தான் அவனும், அதை வந்து நம்மளால் தடுக்க முடியாது, அவன் சண்டை போட்டு தான் ஆகணும். ஸோ சண்டை போட்டானா நீங்கள் காப்பாற்றணும், அவன் உங்கள்கிட்டயும் இல்லையா, அவன் உங்கள்கிட்டயும் இல்லை தானே, நீங்கள் அவனை வெளில ஏற்றிட்டீங்க தானே அப்படின்னு சொல்லி அயன்மேன் சண்டை போடுறாரு. நான் உங்ககிட்ட சொன்னேன் இது நடக்கும், நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன் அண்ட் நீ அதை கவனிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னை மன்னிச்சுட்டு டோனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த தடவை நடந்தது, திரும்ப என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் சொல்ல, நோ அவன் பேரை சொல்கிறது கூட உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அயன்மேன் சொல்கிறாரு. டோனி எனக்கு ஒன்று பிடிக்கும், ஆனால் நான் வந்து நடந்த விஷயத்துக்கு ரொம்ப சாரி கேட்டுக்கினேன், சரி அட்லீஸ்ட் தேனோஸ் எங்கே இருக்கானாவது சொல், அவனை எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அயன்மேன் கேட்குறாரு. அவனை நாங்கள் மிஷன் முடிஞ்சதுனால ஒரு இடத்துல ஒரு செல்லை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கே போகிற டோனி அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் பேந்தர் கேட்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் திரும்ப நடக்காமல் இருக்கின்றதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயன்மேன் கிளம்புறது. டோனி அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி நம்ம கேரல் நிறுத்துகிறாங்க. ஸோ அதை கண்டுக்கல அவர். நம்ம ஷீ ஹெல்க் நம்ம கேப்டன் மார்வலோட கையை பிடிச்சி கேட்குறாங்க, நீ நம்ம அதை எதிர்த்து சண்டை போட்டே ஆகணும், நம்மளோட ஃப்யூச்சர் அது, இது வெறும் ஒரு சண்டை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த செகண்டே நம்ம ஷீ ஹெல்க் இறந்துடுறாங்க. ஸோ எல்லோரையும் அங்கேருந்து வெளில கூட்டு போகிறாங்க. பிகாஸ் எஸ் காமா ரேடியேஷனால் அஃபெக்ட் பண்ணவங்க, ஐ மீன் ஹல்க் ஷீ ஹல்க் இவங்கள மாதிரி அவங்க இறந்தாங்கன்னா அவங்க உடம்புலேருந்து மிகப்பெரிய ரேடியேஷன் ஏற்படும். ஸோ அதனால் எல்லாரையும் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அண்ட் நம்ம கேப்டன் மார்வல்
ரொம்பவே மனம் உடஞ்சி ஒரு நிலையில் உட்காந்துருக்காங்க.